ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம 6 மாச குழந்தைக்கு முதல் முதல்ல என்ன சாப்பாடு கொடுக்கலாம் அப்படிங்கிற ரெசிபி தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். நீங்கள் நியூ மாமா இருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். ஃபஸ்ட் டைம் குழந்தைங்களுக்கு தாய்ப்பால் தவிர வேறு என்ன கொடுக்கலாம், அவங்களுக்கு கொடுத்தா ஜீரணமாகாதா, குழந்தைக்கு வயிறு வலிக்கக்கூடாது, குழந்தைங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக இருக்கணும், அவங்களுக்கு சீக்கிரம் ஜீரணமாகணும் அப்படிங்கிற ரெசிபி தான் நீங்கள் தேடிக்கிட்டு இருப்பீங்க. உங்களுக்காக தான் இந்த ரெசிபி. இந்த சாப்பாடு நம்ம குழந்தைக்கு கொடுக்குறனால அவங்களுக்கு ஜீரண பிரச்சனை எதுவுமே வந்து வராது. என்னோடய ரெண்டு குழந்தைங்களுக்கும் இது எந்த பிரச்சனையும் வந்ததில்லை. இந்த ரெசிபி தான் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இதுக்கு நமக்கு தேவையானது வந்து ப்ரௌன் ரைஸ், அதாவது கைக்குத்தல் அரிசி. ஏன்னா இந்த அரிசியில் வந்து ஃபைபர் அதிகமாக இருக்குது, அதனால் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்காக ஒரு 1 மாதத்துக்கு அந்த அரிசி தான் ரெண்டு குழந்தைங்களுக்கு கொடுத்தேன். 2 ஸ்பூன் கைக்குத்தல் அரிசி எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கழுவி எடுத்துக்கலாம். நல்லா ஒரு 2 இல்லை 3 தடவை வந்து கழுவிடுங்க. கழுவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த அரிசியை ஊற வைக்க போகிறோம். கைக்குத்தல் அரிசியில் நிறைய தூசி அப்புறம் உமியெல்லாம் இருக்கும், அதனால் எந்த தூசியுமே இல்லாத அப்படி நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த அரிசியை ஊற வச்சுக்கலாம். நம்ம நார்மலான வெள்ளரிசியை விட இது வேகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கும், அதனால் ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் நல்லா இதை ஊற வைக்கணும். அப்போ தான் நமக்கு சீக்கிரம் வந்து வேகும். நான் அரிசி இப்போ 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி எவ்வளோ கிளியராக இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி தூசியோ உமியோ எதுவுமே இல்லாத அப்படி நீங்கள் கழுவி ஊற வைக்கிங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் நல்ல ஒரு பெரிய டம்ளரில் 2 டம்ளர் தண்ணி சேர்த்து நம்ம கொதிக்க வைக்கலாம். தண்ணி நிறையவே தேவைப்படும், நம்ம நல்லாவே தாராளமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம ஊற வச்ச அரிசியை வடிச்சுட்டு அதை நல்லா கொதிக்கிற தண்ணியில் வந்து சேர்த்துக்கலாம். இந்த அரிசி வந்து நல்லா வெந்து வரணும், அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அடுப்பு வந்து நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சிங்கன்னா கண்டிப்பாக 1 மணி நேரத்துக்கு மேலே வந்து ஆகிடும். அரிசி நல்லா வெந்துருச்சு, இப்போ அடுப்பு சிம்மில் வச்சிடலாம். இந்த அளவுக்கு நல்லா வந்து அரிசி வெந்திருக்கணும். இன்னுமே வந்து நம்ம வேக வைக்க போகிறோம். இப்போ சிம்மில் வச்சோன்னா இன்னும் அப்படியே மெதுவாக அது வெந்துக்கிட்டே இருக்கும். இப்போ அரிசி நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதில் கொஞ்சமாக சீரகமும் கொஞ்சம் ஓமமும் வந்து சேர்த்துக்கலாம். சீரகம் ஓமம் இந்த ரெண்டுமே வந்து ஜீரணத்துக்கு ரொம்ப நல்லது. இப்போ அரிசி நல்லா மசிகிற அளவுக்கு வேகணும், அந்த அளவுக்கு இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் அரிசி வந்து நல்லா மசிஞ்சிருச்சு. இந்த மாதிரி இங்கே ஸ்பூன்ட்டு அமுத்தி பார்த்திங்கன்னா நல்லா அரிசி வந்து நல்லா மசியணும். கைக்குத்தல் அரிசி வந்து நல்லாவே வந்து ஹார்டாக இருக்கும், நம்ம நார்மல் வெள்ளரிசி மாதிரி இருந்து இருக்காது. ஸோ அதனால் எக்ஸ்ட்ரா தான் இந்த டைம் எடுத்துக்கும். இப்போ பாருங்கள் அரிசி அந்த கஞ்சி எல்லாமே ஒன்றா சேர்ந்து நல்லா வந்து வெந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சாதம் கொஞ்சம் சூடாரி வெது வெதுப்பு வந்த பிறகு இந்த மாதிரி ஸ்டீல் ஃபில்டர் ஒன்று எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சாதத்தை தலை போட்டு நம்ம ஃபில்டர் பண்ணி எடுக்க போகிறோம். கண்டிப்பாக வந்து பிளாஸ்டிக் ஃபில்டர் எதுவுமே எடுக்கக்கூடாது, ஸ்டீல் ஃபில்டர் தான் எடுக்கணும். இப்போது சாதத்தை ஸ்பூனில் எடுத்து போட்டு இந்த மாதிரி மசிச்சுக்கோ. ஓமோ சீரகம் சேர்த்துருக்கனால இது மிக்சியில் போட்டு அடிக்காதீங்க, இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி வந்து எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு டே அந்த மாதிரி வெறும் நான் சாதம் மட்டும்தான் வந்து குழந்தைக்கு வடிகட்டி கொடுத்தேன். அதுக்கப்புறம் அதில் பருப்பு அப்புறம் வந்து ஒவ்வொரு காய்கறிகளை சேர்த்து வடிகட்டி கொடுத்தேன். ஃபஸ்ட்டு ஒரு வாரம் இல்லை 10 நாளைக்கு மட்டும் குழந்தைங்களுக்கு மாதிரி ஃபில்டர் பண்ணி கொடுங்க. அதுக்குள்ளே குழந்தைங்களோட நல்லாவே பழகிடும். அதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு அடிச்சு கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணியாச்சு. பின்னாடி பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நல்லா சாதம் மசிஞ்சிருக்கும். இப்போ நம்ம இதையும் சேர்த்துக்கலாம். இது வந்து ரொம்ப தண்ணியாக இருக்காது, ஓரளவுக்கு நல்லா திக்காக தான் வந்து இருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுக்குறது நல்லா வயிறு உங்களுக்கு ஃபில்லிங்காக தான் வந்து இருக்கும். ஃபஸ்ட்டு டே குழந்தை கொடுக்கும்போது 2 இல்லை 3 ஸ்பூன் மட்டும் கொடுங்க போதும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு வயிறு ஃபில்லாகிற அளவுக்கு நம்ம வந்து ஊட்டிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.